நம்மளோட சந்தோஷம், அழுக, சோகம் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்றதுல எந்த அளவுக்கு நம்மளோட கண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்மளோட லிப்ஸும். இது தன்னோட அன்பை முத்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம்மளோட உதடுகள் சிவப்பா இல்லையே அப்படின்ற இயக்கம் நம்மள நிறைய பெண்கள்கிட்ட இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். வெயில் காலம், மழை காலம்னு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட லிப்ஸ அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க, உங்களோட லிப்ஸும் அழகா இருக்கும். சாதாரணமா மேக்கப் இல்லாம லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும், நம்ம முகம் பளிச்சுன்னு தெரியும். சில பேர் இந்த சம்மருக்கு குளிர் அதிகமா இருக்கிற மாதிரியான ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், சிம்லா அப்படின்னு டூர் போவாங்க. சில பேருக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கும், ஆனா பல பேருக்கு கண்டிப்பா ஒத்துக்காது. அதிகமான சில்னஸால முதல்ல நம்ம உடம்புல பாதிக்கப்படுற பகுதி அப்படின்னு சொன்னா அது நம்மளோட லிப்ஸ் தான். உடனே அதுல வெடிப்பு ஏற்பட்டு காஞ்சும் போயிடும். இன்னும் சில பேருக்கு லிப்ஸ் கருத்தும் போயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட உதடுகள்ல நீர் சத்து குறைஞ்சு போறது தாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. சரி, இத சரி பண்ண ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலோட ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து அதோட முக்கால் டீஸ்பூன் தேனையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சின்ன பாட்டில போட்டு டூருக்கு போகும்போது கையோட எடுத்துட்டு போங்க. நீங்க சைட் சீயிங் போகும்போது எப்பெல்லாம் உங்களோட லிப்ஸ் ட்ரை ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதை லைட்டா எடுத்து உங்களோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் ட்ரை ஆகாம அதே நேரம் ஓவர் சில்னஸால கருத்து போகாமையும் இருக்கும். சரி, நான் இந்த ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக மறந்து போயிட்டேன், இப்ப என்னோட லிப்ஸ்ல வெடிப்பு வந்து வலி தாங்க முடியல அப்படின்றீங்களா? அதுக்கும் வழி சொல்றேன். நம்ம எங்க போனாலும் பட்டர் கிடைக்கும். அத வாங்கி அதுல கொஞ்சமா ஆரஞ்சு ஜூஸ் கலந்து நம்ம லிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெடிப்பினால ஏற்பட்ட புண்கள்லாம் சரியாகி உங்களோட லிப்ஸும் சாஃப்டா ஆயிடும். அடுத்த வீடியோல பாப்போம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க.